ஹலை லூயா, ப்ரைஸலோ, அடூரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 23:12 நான் வாசிக்கிறேன். 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதை இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக. இந்த ஓய்வு இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ந்து அவரை துதிப்பாயாகன்னு வாசிக்கிறோம். ஆதிகாமத்தில் 2:2 போனால் 7ஆம் நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார், அந்த நாளை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கோம். பின்னா ஏன் இந்த ஓய்வு அப்படின்னா, நார்மலாகவே பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் கண்டினியூவாக வேலை செய்யும்போது தன் வேலைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய உடல் என்ன ஆகும்னா சோர்வடையும், அவனுக்கு ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் இருக்குது, அவனுடைய மனது இறுக்கமாயிடும், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இயந்திரத்தை போல் மாறிடுவான். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும், ஹெல்த் பிரச்சனை நிறைய வரும். அப்போது அந்த நாளை கர்த்தர் என்ன பண்ண சொல்கிறார்னா ஓய்ந்திருக்கும்படி சொன்னார். தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை துதிக்கவும் தேவனிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மருத்துவ பின்னணி, அது அலோபதி ஆகட்டும் இல்லை ஆங்கில மருத்துவம் எதுவும் ஆகட்டும், ரெஸ்ட்டு பற்றி சொல்லுது. உள்ளே இருக்கிற பாகங்கள் அதிகப்படியான வேலை செய்யும்போது ரொம்ப ஹீட் ஆகுது, பாடி உள்ளே இருக்கிற அவயங்கள் ஹீட் ஆகும்போது மேல் இருக்கிற சரீரம் என்ன பண்ணுது, ஹீட் ஆகுது, அதனால தான் கண் பொங்குது, நிறைய இஷ்யூஸ் வருது. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா கட்டாயமாக மனுஷனுக்கு சாதாரணமாக சரீரத்திற்கு ஒரு முறையாகிலும் ஓய்வு தேவைப்படுகிறது. வாரத்தில் 6 நாள்னா 7ஆவது நாள் ஓய்வு கட்டாயம் தேவைப்படுகிறது. ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்போது அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிர்காலங்களை குறித்த திட்டங்களை தேவன் பேசுகிறார். நம்முடைய வாழ்வியல் முறைகளுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகளை தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறது. அப்போ இந்த ஓய்வு நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நம்மளை மட்டும் சொல்ல, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்நியன், அடிமைப்பெண், மாடு, கழுதை, இதெல்லாம் எதெல்லாம் வேலை செய்யுதோ அதெல்லாம் ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறேன். அப்போ கவனிங்க, தேவனுடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது, தம்முடைய சிருஷ்டிகள் மீது மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், இன்றைய காலங்களில் வேலை 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 அது இதுன்னு சொல்லி போட்டு இழுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு வர்றது கஷ்டமாக இருக்குது. அது 7 மணிக்கு வச்சாலும் கஷ்டப்படுறாங்க, 9 மணிக்கு வச்சாலும் கஷ்டப்படுறாங்க, ஈவினிங் வச்சாலும் கஷ்டப்படுறாங்க. அதுவும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள தள்ளுற மாதிரி இருக்குது, மக்களை தள்ளி விடுற மாதிரி இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஓய்ந்திருந்து அவரை துதித்து மகிழும்போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார், தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார், தேவன் தம்முடைய தெய்வீக சுகத்தை அனுப்புகிறார். நாம் அது நிமித்தம் ஆரோக்கியம் அடைவோம், கர்த்தருக்குள் பலப்படுவோம். நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் அவர் கொடுக்க நல்லவராயிருக்கார். பாருங்கள், ஓய்வு நாளை முக்கியத்துவப்படுத்தி 6 நாள் வானத்திலிருந்து மழையை போல் மண்ணாக பெய்கிறது, ஆனால் 7ஆம் நாள் ஸ்டாப் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாரு, 6ஆம் நாள் விழுகிற மண்ணாக உனக்கு போதுமானது, நீ எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா சிஸ்டமே மாற்றுறாரு. பாருங்கள், அப்போது 1 நாள் அவருடைய சமூகத்தில் ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது, அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பது, அவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்பது தேவன் முழு இருதயத்தோடு விரும்புகிறார். அதுக்காக எல்லாத்தையும் மாத்துறார். வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் ஓய்ந்திருங்கள். இல்லை அப்படியே 24/7 ஓடாதீங்க. தேவனுக்குன்னு இடம் கொடுங்க, தேவனை ஆராதிப்பதற்கு இடம் கொடுங்க. உங்கள் இடத்துல வேலைக்கு போகிறவங்களுக்கு ரெஸ்ட் கொடுங்க. போட்டு எல்லாத்தையும் போட்டு லோட் பண்ணி கஷ்டப்படுத்திக்காதீங்க. நம்ம எல்லாரும் கத்திர நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓய்ந்திருக்கும்படி சொல்லுகிறீரே. வாரத்தில் 1 நாள்
ஓய்ந்திருக்கும்படி நீ சொல்லுகிறே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரே புரிதல் உடைய பிள்ளைகளுக்கு தேவையாயிருக்கிறது. கர்த்தர் நாளிலே உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த மனநிலையை கர்த்தர் கொடுங்க ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா. ஓய்வு நாளை குறித்த, தேவனை ஆராதிக்கிற நாளை குறித்த அறிவு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறேன். நம்மோடு இன்னும் நெருங்கி வாழும், கிட்டி சேரவும், இதில் பலப்படவும், மக்கென்று சாட்சியாக வாழும் கத்திருக்கிற விஷயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன். காட் பிளஸ் யூ. பை பை.